ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 டம்ளர் பச்சரிசியை 2-3 வாட்டி அலசிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஊற வச்ச பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நைஸாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இந்த அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு, மாவு இருக்கட்டும். இப்போ ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன், அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்குது, கட்டாயம் நெய்யை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு 3 வரமிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தடையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் எண்ணெயோட நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அந்த நெய்யோட வாசனை நல்லா கம கமன் இருக்குங்க நம்ம கலந்து கொடுக்கும்போதே. இது எல்லாம் வறுபட்டதும் இதில் 1/4 முடி தேங்காய் துருவல் துருவிட்டு சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சு தேங்காய் துருவலை வதக்கி எடுத்துக்கலாங்க. தேங்காவை நல்லா வதக்கிட்டேன்னா கொழுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஞ்சோன்னா நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம், ஊசியே அடிக்காதுங்க. ஒரே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவை சேர்த்துக்குங்க. இது மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் நான் அரைச்சிருக்குங்க. தண்ணியாக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ இதை நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். நல்லா அந்த சூடலில் சிம்மில் வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா 1-2 நிமிஷத்தில் இறுகிடுங்க. அந்த சூட்டல்ல நல்லா மாவு இறுகிடுச்சு பாருங்கள். நல்லா கனமான கடாய் வச்சால் தான் இது போல் செய்ய முடியுங்க. நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒட்டாமே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாக சாஃப்டாக வந்துடுங்க மாவு. இப்போ இதை நல்லா சூடு ஆற விட்டுடலாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இது சூடு பார்த்திங்கன்னா முழுமையாக மாவில் ஆறிடுச்சு. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிங்க. எண்ணெய் இது நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இது போல் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை பிசைஞ்சாச்சுங்க, நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸுகளில் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் 4 விரல்களையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக கொழுக்கட்டை ஷேப்பில் வந்துடுச்சு பாருங்கள். இதே மெத்தடில் எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் உருண்டை ஷேப்பும் செய்வாங்க, உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்தி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சுருக்கேன், அதில் நம்ம பிடித்த கொழுக்கட்டையே வச்சுக்கலாங்க. வச்சு இப்போ மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சுங்க. கைகளால் எடுத்து பாருங்கள், மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கைகளில் எடுக்கும்போதே தெரிஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷாக கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷே எல்லாமே சாப்பிட்லாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை, நல்லா பூ மாதிரி இருக்குங்க. நம்ம காலையில் இதை டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் நேரத்தில் நம்ம ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த நெய் சேர்த்தது ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரிசியை ஊற வச்சு அரைச்சி செஞ்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நான் நார்மலாக அரிசி மாவில் செய்கிறதோட இது போல் அரிசி அரைச்சி அதுக்கப்புறம் காரக்கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, 2-3 மணி நேரம் ஆச்சுன்னா. இந்த மெத்தடில் செஞ்சோன்னா நம்ம 1 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, மறுநாளும் சாப்பிட்லாங்க, கெட்டும் போகாது. தேங்காவை நல்லா வதக்கிட்டோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா 2 நாள் தாங்குங்க, வீணாகாமல் இருக்கும். நீங்களும் இந்த காரக்கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.